வணக்கம், நான் உங்க ஆஷா பேசுறேன். இன்னைக்கு உலக மென்ஸ்ட்ரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலரா எனக்கு வந்துட்டு துபாய் ரேடியோ கிளில இருந்து கால் பண்ணுவாங்க. நிவி, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் தேங்க் பண்ணிக்கிறேன், பிகாஸ் யூ ஹவ் ரிமைண்டட் மீ மை சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னைக்கு நான் வந்துட்டு ரேடியோ கிளி கேட்ட எல்லாரும் கண்டிப்பா என்னுடைய ஆடியோ கேட்டிருப்பீங்க. அண்ட் அதை நான் வந்து என்னுடைய வீடியோஸ்ல பதிவு பண்ணாத விஷயம்னால என்னோட மக்களுக்கு சென்று அடையணும்னு இன்னைக்கு இந்த வீடியோ போடுறேன். ஃபர்ஸ்ட் திங், ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய தலைப்போ, அண்ட் அதுக்கு நிறைய பல கோடி பெண்கள், 199 பெண்கள் வந்து அதனால பாதிக்கப்பட்டு அதனால அவங்களோட மனநிலைமை, டெய்லி அவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே அஃபெக்ட் ஆகி சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட்ல இருந்து கவுன்சிலிங் வரைக்கும் நிறைய பேர் அட்டெண்ட் பண்றாங்க. இது பத்தின விழிப்புணர்வு இப்ப இல்ல அப்படின்னு சொல்ல வரேன். அப்படின்னா முன்ன காலத்துல நம்மளோட தாத்தா பாட்டிலாம் இருந்த காலத்துல வந்து இப்படி எல்லாம் இல்லையா, அப்ப ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் இல்லையானா அப்பயும் இருந்தது. ஆனா அந்த காலத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெண் வந்து அந்த மாதவிடாய் டைம்ல தனியா இருக்கணும், வீட்டுக்கு வெளியே இருக்கணும், முன்புறமோ பின்புறமோ தனியா ஐசோலேட் பண்ணி உட்காரப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகும், சைக்காலஜிக்கல் இது வேணும், அந்த டைம்ல அவங்களுக்கு ரெஸ்ட் வேணும், ப்ராப்பர் ஃபுட் வேணும், நல்ல ஸ்லீப் வேணும், அவங்களை விட்டுடணும் அப்படின்ற ஐடியால இருந்தாங்க. சயின்டிபிக்கா அவங்களுக்கு எந்த எவிடன்ஸ் பேஸ்ட் ப்ரூஃப் இல்லைனாலும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையில ஒரு நிறைய விஷயம் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு. பட் அதுல வந்து ஒதுக்குறது, உயர்வு தாழ்வு எல்லாம் கிடையாது. அது அவங்களை வந்துட்டு ஹைஜீன் மெஷர்ஸ் காண்டி பண்ணிருக்காங்க. இப்ப வந்து காமனா வந்து அந்த கருமுட்டை வெடிக்கிற டேட்டுக்கு அப்புறம் மாதவிடாய் வர்றதுக்கு முன்னாடி 7-8 நாள்ல எல்லா பெண்களுக்கும் ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம்னு வரும். கல்யாணம் ஆகாத பெண்கள்னா அப்பா அம்மா இதை தெரிஞ்சுக்கோங்க, மேரிட் லேடிஸ்னா ஹஸ்பண்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்க சப்போர்ட் பண்றதுனாலதான் அந்த பெண்ணை நம்ம வந்து நார்மல் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் கொண்டு வர முடியும். ஏன்னா நீங்க வந்து இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ற பீரியட்ல இந்த டைம்ல இந்த ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் இதை நீங்க சரி பண்ணலைன்னா அந்த பெண் தான் ஈஸியா பிரெக்னன்சி சைக்கோசிஸ், போஸ்ட் பிரெக்னன்சி சைக்கியாட்ரிக் இல்னஸ், மனநிலைமை பாதிக்கப்பட்ட பெண்களா மாறுறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நீங்க காமனா வீட்டை நோட் பண்ணிருப்பீங்க, அந்த ஏஜென்ட் பண்றதுக்கு முதல்ல கூப்பிட்டா திரும்பி பார்க்கல, கவனம் இல்ல, நம்ம ஒண்ணு பேசினா அது மறந்துடுது, கிச்சன்ல போய் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டுவானா போயிட்டு வருது, நம்ம சொன்னதே மறந்து போயிடுறா, கம்ப்ளீட்டா மறந்துடுறான்னு நிறைய பேரண்ட்ஸ் வந்து அந்த டீ அடலசன்ஸ் அந்த ஏஜென்ட் பண்ற ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி திட்டுவாங்க, அடிப்பாங்க, கோவப்படுவாங்க, சண்டை போடுவாங்க, எதுவுமே கேட்கறது இல்ல, பேச்சு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, தூங்கினே இருக்கு இல்ல உட்காந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஹார்மோன் மாறுபாடுகள். இதுக்கு என்ன மாதிரி உணவுகள் கொடுக்கணும், இதை ஸ்கியூர் பண்ண என்ன மாதிரி உணவுகள் கொடுக்க கூடாதுன்றதே நம்ம இந்த வீடியோ கடைசியில பார்ப்போம். சாதாரணமா நீங்க பாக்குற அறிகுறி, கண்ணால பாக்குறது வந்து முகத்துல பருக்கள் வருது, பிரஸ்ட் ஹெவினஸ், ப்ரொலாக்டின் ஹார்மோன் கூடி பெண்களுக்கு அந்த ஓவலேஷன் டைம்ல மார்பகம் வந்து வலிக்கிற மாதிரி, ஒரு டெண்டர்னஸ் தொட்டா வலிக்கிற மாதிரி இருக்கும், அண்ட் வயிறு வந்து ஊதிக்கிட்டு கேஸ் தந்துடும் மாதிரி, பீரியட்ஸ்க்கு முன்னாடி வயிறு நல்ல புஷ்ன்னு இருக்கும், அந்த மென்சஸ் ஆனதுக்கு அப்புறம் வயிறு ஃபிளாட் ஆயிரும். இது வந்து 7-8 டேஸ் முன்னாடி இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப பதட்டம், படபடப்பு, அப்புறம் ரொம்ப டயர்டா, எரிச்சல், சின்ன விஷயத்துக்கு ரொம்ப கோவப்படுவாங்க. இதுதான் எனக்கு ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் தான், இதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றது எப்ப தெரிஞ்சுக்கணும்னா, கன்சிஸ்டன்டா உங்களுக்கு 3 மாசத்துல இதே பேட்டர்ன் ஆஃப் சிம்டம்ஸ் இருந்தது அந்த டைம்லனா நீங்க ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம்னால தான் அஃபெக்ட் ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம். இதுக்கு நீங்க வந்துட்டு மூட் ஸ்விங்ஸ் சொல்லலாம், அதே மாதிரி ரொம்ப அதிகமான அளவுக்கு கோபம், பொறுமையின்மை, இதெல்லாம் வந்து காமனான சிம்டம்ஸ். நீங்க என்னெல்லாம் வந்து இப்ப சப்போஸ் உணவுல என்னெல்லாம் விஷயங்கள்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும் பாத்தீங்கன்னாக்க, உப்பு, வத்தல், அப்பளம், வடகம், ஊறுகாய், கருவாடு. எனக்கு ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் இருக்கு, நான் என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, வத்தல், அப்பளம், வடகம், ஊறுகாய், கருவாடு, உப்பு உள்ள அதிகம் உள்ள உணவு எடுத்துக்கும் போது சோடியம் இம்பேலன்ஸ் ஆகிறது இல்லாம உடம்புல நீர் தேக்கம் அதிகமாகும். அப்போ அவங்களுக்கு இந்த ப்ரீமென்ஸ்ட்ரல் டென்ஷன் பல மடங்கு அதிகமாகும். அதே மாதிரி ட்ரிங்க்ஸ், காஃபி, காஃபி குடிக்கிறதுனால என்ன ஒரு பெண்ணுக்கு அதிகமான பிரச்சனை வரும்னா, நம்மளோட டோட்டல் மைண்டு, மனசு, மூளை, நம்மளோட கேரக்டர் எல்லாமே காஃபி மாத்திரும். அதிகமான அளவுக்கு காஃபி குடிக்கிறவங்களுக்கு பதட்டம், படபடப்பு, தூக்கமின்மை, மனசோர்வு, டிப்ரெஷன் எல்லாமே வரும். அவங்க அந்த மாதிரி ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் இருக்கவங்க காஃபி எடுக்கக்கூடாது உணவுல. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சூரிய ஒளியில முட்டி வரைக்கும் உங்களோட நைட்டியை தூக்கிட்டு மாடியில உட்காந்து வெயில் படணும். ஏன்னா விட்டமின் டி தான் நீங்க உங்களோட போன்ஸ், உங்களோட ஹார்ட், உங்களோட கொலஸ்ட்ரால், கேன்சர் வராம தடுக்க, அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாம இருக்க, இந்த 5க்கும் விட்டமின் டி தேவை. அண்ட் ஸ்கின் டிசீசஸ், விட்டிலிகோன்னு சொல்லுவோம் வெண்குஷ்டம், அது வராம இருக்கிறதுக்கும் மெலன் பிக்மெண்ட் உற்பத்திக்கும் விட்டமின் டி தேவை. நீங்க சூரிய ஒளி, சூரிய நமஸ்காரம் அந்த காலத்துல பண்ணாங்க, அது வந்து இப்போ எவ்வளவு தூரத்துக்கு நிறைய பேர் பண்றீங்கன்னு தெரியல. நீங்க எந்த மதத்தை ஃபாலோ பண்றவங்க இருந்தாலும் முட்டி வரைக்கும் எடுத்துட்டு காலையில ஒரு 8 நிமிஷம்
காலை வெயில வந்து உங்களுடைய உடம்ப எக்ஸ்போஸ் பண்ணனும் மோஸ்ட்லி கால் நீங்க நிழல்ல உட்கார்ந்துட்டு கால் எக்ஸ்போஸ் பண்ணனும் ஏனா ஸ்கின் டோனும் உங்களுக்கு முக்கியம் இல்லையா அதுக்கு அப்புறம் வந்து இந்த பெண்களுக்கு என்ன மாதிரி உணவுகள் நீங்க அதிகமா எடுக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபிளாக்ஸ் சீட் நான் அதிக நிறைய சொன்னது ஃபிளாக்ஸ் சீட்ன்றது வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறைய இருக்கு ஆழிவதை ஆழிவதை தான் உடம்பல இருக்கிற ஈஸ்ட்ரோஜனை அதிகமான அளவுக்கு சக்ரீட் பண்ண வச்சு இந்த மாதவிடாய் பிரச்சனைகள் கர்ப்பப்பை பிரச்சனைகள் எது கருமுட்டை நீர்க்கட்டி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஃபிளாக்ஸ் சீட் எடுத்துக்கிட்டா அந்த ஆழிவதை எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு அது வராது நான் சொன்னபடி நீங்கள் ஆழிவதை சீரகம் வந்தேன் கொள்ளு இந்த காம்பினேஷன்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம் அப்புறம் அவக்கொடை அதாவது பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க க்ரீம் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க உள்ள பேர் அவக்கொடை எல்லாருக்கும் தெரியும் இப்போ நான் விளக்கம் கொடுக்கணும்னு தேவையில்லை அது நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்புறம் ஹாப்பி ஹார்மோன் ஆணாது பெண்ணாது நீங்கள் எந்த யாராக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா வாழைப்பழம் டெய்லி வாழைப்பழம் சாப்பிட்டே வரவங்களுக்கு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கவே இருக்காது மனசோர்வு இருக்கவே இருக்காது இருக்கிறதுலே பெஸ்ட் ஃப்ரூட் வந்து வாழைப்பழம் அடுத்து வந்து பைனாப்பிள் அன்னாசி பழம் அன்னாசி பழம் சாப்பிடும்போது உங்களோட மாதவிடாய் பிரச்சனைகள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அண்ட் உங்களுக்கு இந்த மென்ஸ்ட்ரல் பிரச்சனை இந்த வள்ளி அப்புறம் இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்புறம் நிறைய 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 பைனாப்பிள் பற்றி நான் தனியாக வீடியோவே போட்டிருக்கேன் இதை எடுத்துக்கணும் நீங்கள் அதே மாதிரி வாய்வு சம்மந்தமான உணவுகள் எடுக்கக்கூடாது முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் வந்துட்டு மஷ்ரூம் காளான்னு சொல்லுவாங்களே அதுக்கப்புறம் கேபேஜ் பம்கின் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த உணவுலாம் எடுக்கக்கூடாது எடுக்கலாம்னு சொல்கிற உணவுகள் வந்துட்டு ஓமம் சீரகம் ஜென்ரலாக வந்துட்டு ஒரு டைமில் பாலில் கொஞ்சோண்டு ஓமம் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சா கூட நைட் நைட்டு பீரியட்ஸ் ஒழுங்கு ஆயிரும்னு சொல்லுவாங்க அதனால நீங்கள் ஓமமும் இஞ்சியும் போட்டு நிறைய பேர் பாலில் காய்ச்சி குடிப்பாங்க அதே மாதிரி கத்தால் இருக்கு இல்லையா ஒரு ஸ்பூன் கத்தால ஒரு பிஞ்ச் மிளகு போட்டுட்டு சாப்பிடுவாங்க இதுவும் வந்துட்டு மைண்டை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கும் அந்த வெள்ளப்படுற பிரச்சனை கர்ப்பவாய் புண்ணு பிரச்சனை இதெல்லாம் சரி பண்ணிடும் அண்ட் கொத்தமல்லி புதினா அப்புறம் தனியா சீட்ஸு அப்புறம் சீரகம் அப்புறம் ஓமம் அப்புறம் இது இருக்கு இல்லையா சதக்குப்பை தமிழ் மருந்து கடையில் கிடைக்கும் இதில் நிறைய பேருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் என் கிளினிக்லே கருஞ்சீரகமும் சதக்குப்பையும் சமாளவை எடுத்துட்டு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அரைச்சிடணும் ஒரு பெரிய நெல்லிக்காய் லெவலில் எடுத்துகிட்டு அரை டம்ளர் தண்ணில் கரைச்சி காலையில் மூணு நாள் மாதவிடாய் நின்றதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 3 days ஏர்லி மார்னிங் குடிச்சு விட்டால் நிறைய வருஷம் குழந்தை இல்லாதவங்க நேச்சுரலாக கன்சீவ் ஆயிருக்காங்க இது வந்து ரொம்ப சிம்பிள் டிப்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச டிப்ஸ் தான் தமிழ் மருந்து கடையில் கிடைக்கும் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது இல்லாமல் வெந்தயம் அப்புறம் சமையலில் வந்துட்டு நிறைய எள்ளெண்ணெய் எள்ளெண்ணெய் சமையலில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் டிப்ரெஷன் இருக்காது இந்த ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் அப்போ நான் முக்கியமாக பதிவு பண்ண வேண்டிய விஷயம் கணவன்மார்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஒவ்வொரு மனைவியும் நீங்கள் பணம் காசு நகை பொருள் எவ்வளோ சம்பாதிச்சு கொடுத்தாலும் அவங்களுக்கு நீங்கள் பெஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அட்டென்ஷன் எந்த ஒரு மனைவிக்கு நீங்கள் அட்டென்ஷன் தரீங்களோ அவங்க தான் உலகத்திலே கிஃப்டட் மிகப்பெரிய பணக்காரங்க அந்த அட்டென்ஷன் ஏன்னா நான் நிறைய பேர்ட்ட க்வெஸ்சன் பண்ணியிருக்கேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பேசும்போது கூட கேட்டிருக்கேன் எப்படின்னா என்னோட மிரர் இமேஜ் தான் லெனின் லெனினோட மிரர் இமேஜ் தான் நான் பிகாஸ் வி ஆர் டாக்டர்ஸ் அண்ட் எங்களுக்கு கவுன்சிலிங் தெரியும் சைக்காலஜி தெரியுன்றதுனால என்னால் அவரோட நெகட்டிவ்ஸை ஹேண்டில் பண்ண முடியும் ஆனால் இங்கே வந்து எப்படின்னா நிறைய ஆண்கள் பெண்களோட அந்த அவங்களோட எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி மியூச்சுவல் இது அட்டென்ஷன் அதாவது நம்மளுக்காக தான் வேலை பார்க்குறாங்க நம்மளுக்காக தான் பணம் சம்பாதிக்கிறாங்க நம்மளுக்காக நிறைய நகை வாங்கி தராங்க கார் வாங்கி கொடுக்குறாங்க சொந்த வீட்டில் இருக்காங்க இதெல்லாம் விட பெரிய சந்தோஷம் வந்து அட்டென்ஷன் இருக்கும்போது தான் மனைவி பேசுகிறத காது கொடுத்து கேட்குறாங்க அவங்க மேலே கவனம் செலுத்துகிறாங்கன்றது தான் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு கொடுக்குற மிகப்பெரிய ரிவார்ட் அதுதான் மிகப்பெரிய சொத்து அது நீங்கள் கொடுக்கலனா நீங்கள் எவ்வளோ பெரிய மாளிகையில் வச்சிருந்தாலும் அந்த பொண்ணு ஏழு தான் நிறைய பெண்கள் அப்படி பார்த்துருக்கேன் கணவன் என்ன பண்ணுறாரு என்ன பேசுகிறாரு யார் கூட சேட் பண்ணுறாங்க யார் கூட பேசுகிறாங்க என்ன நடக்குது அவர் லைஃப்லன்னு கூட தெரியாமல் இருக்கிற மனைவிகள் வந்து மிகப்பெரிய பரிதாபத்துக்குரிய பங்களாவில் வாழும் ஏழைகள் தான் அவங்க கண்டிப்பாக அந்த அட்டென்ஷன் வேணும் எல்லா ஒய்ஃப்க்கும் வாழைப்பழம் சாப்பிடணும் தெரியும் பைனாப்பிள் சாப்பிடணும் தெரியும் அவக்கூடா சாப்பிடணும் தெரியும் உங்கள் ஒய்ஃப் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் உங்கள் மனைவிக்கு அந்த டைமில் இது சாப்பிடு அப்படின்னு எடுத்து கொடுங்க அதை அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்குறது அவங்க அவங்க சொல்கிற விஷயங்களை கவனம் செலுத்துறது நீ சாப்பிட்டியா இது உனக்கு நீ உனக்கு இருக்குது நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லும் போது ஒரு உந்து சக்தி ஒரு ஆள் சொல்லும்போது சந்தோஷமாக இருக்கும் காலையில் எழுந்திருக்கு சமைக்கிறது துணி தொகுதி பார்த்துக்கிறது வீடு குழந்தைங்களை பார்த்துக்கிறது எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிற ஒருத்தவங்களுக்கு நீ தானே எங்களை பார்த்துக்கிற நீ தான் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற அப்படின்னு சொல்லாதீங்க அதை நீங்கள் அவங்களுக்கு அதை செய்யும் போது ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும் அன்பு அண்ட் அட்டென்ஷன் இல்லாத ஒரு லைஃப் வந்து ஹாப்பினஸ் இருக்கவே இருக்காது அட்டென்ஷன் இல்லாத ஒரு மனைவிக்கு அது மிகப்பெரிய சாபமாக இருக்கும் ப்ளீஸ் அட்டெண்ட் யுவர் வைஃப் நன்றி